போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி கார் மெயின்டெனன்ஸை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், இன்னும் அபசகுணமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய கடைசி போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி கார் மெயின்டெனன்ஸை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோஸில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் போட்டிருந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா எங்களுக்கு காரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது, அதனால் வந்து ஒரு கார் எப்படி வாங்கணுங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி கார் மெயின்டெனன்ஸ் வீடியோ எப்போ நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு மூணு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு காரை நம்ம சர்வீஸ் சென்டரில் வந்து கம்பல்சரி கடைசி வரைக்கும் சர்வீஸ் சென்டரில் தான் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை வந்து லோக்கல் ஒர்க் ஷாப்பில் விடலாமா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக அந்த பதட்டத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. உள்ளூராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாராவது ஒருத்தங்களுக்கோ கால் பண்ணிக்கலாம். இதோ வெளியூரில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கார் பிரேக் டவுன் ஆகும்போது, அதாவது பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை ஃபியூல் ட்ரை ஆகி நின்றுச்சு, இல்லை கார் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை கீயை வந்து நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம், அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது காரை வந்து லோக்கல் ஒர்க் ஷாப்பில் விடலாமா இல்லை கம்பெனியில் தான் விடணுமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களோட கார் புது காரு, அந்த காருக்கு வந்து ஒரு 2 வருஷம் இல்லை 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் ஒரு இன்பில்ட் வாரண்டி ஒன்று கொடுப்பாங்க. கார் வாங்க போதே அந்த வாரண்டி கம்பல்சரி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அப்படி உங்கள் காரில் அந்த வாரண்டி இருந்ததுன்னா அந்த வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி உங்கள் காரை கண்டிப்பாக வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் தான் விடணும். இல்லை உங்களுக்கு கார் வாரண்டி முடிஞ்சிருச்சு, எனக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லை, நான் அதை வாங்கவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் காரை லோக்கல் ஒர்க் ஷாப்பில் சர்வீஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த லோக்கல் ஒர்க் ஷாப்பில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும், ஒவ்வொரு 5000 or 10000 கிலோமீட்டருக்கும் இந்தந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆர் ஆயில்ஸ் வந்து மாற்றணுங்கிறது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அப்படின்னா தான் நம்மளோட காரோட இன்ஜினோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரன்னுக்கு நமக்கு வந்து இருக்கும். ஆனால் இது வந்து எல்லா லோக்கல் ஒர்க் ஷாப்காரங்களுக்கும் இது தெரியுமா அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக அது டவுட்டு தான். ஸோ அதனால் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு எல்லாம் பணத்தை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு வந்து கார் நல்லாயிருக்கணும்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் விடலாம். அதுதான் வந்து சேஃப்டியும் கூட. நீங்கள் காரை ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது நிறைய ப்ரொமோஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஆன்டிரஸ் கோட்டிங் போட்டுக்கோங்க, டெஃப்லான் கோட்டிங் போட்டுக்கோங்க, இல்லை வந்து என்ஜின் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு நிறையா வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூட் ப்ரமோஷன் வந்து நிறைய பண்ணுவாங்க. அது நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாட்டி அதை நீங்கள் பண்ண தேவையில்லை. ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் காருக்கு வந்து புது காருக்கு அது வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்கள் காரை வந்து நீங்கள் ஆன்டிஎஸ் கோட்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலாக நீங்கள் ஒரு பேசிக் அசசரிஸ் எல்லாம் போடுவாங்க, ஃபுல் மேட் போடுவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த காருக்கு தேவையான கொஞ்சம் பவர் ஜாஸ்தி பண்ணுற விஷயங்கள், ஹார்னோட சவுண்டு ஜாஸ்தி பண்ணுறது, இல்லை ஹெட்லைட்டோட பவர் ஜாஸ்தி பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு உபயோகமான ஒரு விஷயங்கள் தான். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இந்த டெஃப்லான் கோட்டிங், ஆன்டிஎஸ் கோட்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான், அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், இன்னும் அபசகுணமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எப்போ வேணால் நம்ம என்ன வேணால் நடக்கலாம். பட் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஃபேமிலியோடவோ இல்லை வந்து தனியாகவோ இல்லை எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போகிறோம், அந்த இடத்துல வந்து நம்ம ஊர் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஊரில் நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, காரில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஆகலை அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஃபோட்டோ எடுத்துக்கணும். உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆனதை வந்து அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்கும். சரி, கார் ஆக்சிடென்ட் ஆனே ஸ்பாட் ஃபோட்டோ இருக்கிறது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளை வந்து தள்ளி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட் ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா இன்சூரன்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட காரில் இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஆப்போசிட்டில் நம்ம எந்த வண்டியில் நம்ம ஆக்சிடென்ட் பண்ணமோ அந்த வண்டியில் இருக்கிறவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போடணும். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் தான் காரில் யாராருக்கெல்லாம் இன்ஜூர் ஆச்சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த காரோட இன்சூரன்ஸ் பாலிசிலேயோ இல்லை வந்து நம்ம எந்த காரில் எந்த வண்டியில் மோதினமோ அவங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிலேயோ வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். இதுக்காக நம்ம கையிலேருந்து காசு கொடுத்தலாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட காரில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது என்ன ஸ்டிக்கர் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர். ஒன்று அந்த மேனுஃபேக்சரோட டோல் ஃப்ரீ நம்பராக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் கார் வாங்கும்போது ரோட் சைஸ் அசிஸ்டன்ஸ் போட்டிருப்பீங்க அதோட டோல் ஃப்ரீ நம்பராக இருக்கும், இல்லைன்னா 24x7 பிரேக் டவுன் அசிஸ்டன்ஸோட நம்பராக இருக்கும். இங்கே ஒட்டலை அப்படின்னா ஒருவேளை சன்ஷைட்டில் ஒட்டியிருந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா காரில் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் காரை சர்வீஸ் கொடுக்கும்போது கம்பல்சரி அந்த நம்பரை கேட்டு வாங்கி உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரி, நமக்கு தேவைப்பட்டாச்சுன்னா நம்ம வந்து கூகுளிலேருந்து எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு டவர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் எடுக்க முடியாது, கூகுளிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு உள்ளாவீங்க, எஸ்பெஷலி நைட் டைம்ஸ். அதனால் இதை வந்து ஒரு அலட்சியமாக விடாமல் உங்களுக்கு காரில் வந்து கார் சம்மந்தப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாகவே வந்து உங்கள் காரை ஒரு ஜாப் கார்டு போட்டு எடுத்துகிட்டு போய் நியரஸ்ட்டு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் விட்டுருவாங்க. ஒருவேளை நீங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி பாலிசிஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா நீங்களாகவே ஒரு லோக்கலில் வந்து ஒரு ரெக்கவரி வேன் அரேஞ்ச் பண்ணி காரை டோ பண்ணி ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விடுற வரைக்கும் நீங்கள் கூட இருக்க வேண்டியதாக வரும். ஸோ அது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில். அதனால் நீங்கள் ஷோரூம்ஸ் போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க அதுக்குன்னு ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க, அந்த பாலிசியை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதை மறக்காமல் அதை நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கார் பிரேக் டவுனை பற்றி பார்க்கலாம். நம்ம திடீர்னு உங்கள் கார் ஸ்டார்ட் ஆகலை, ரன்னிங்கில் ஆஃப் ஆயிடுச்சு, திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது காரோட பேட்டரி. எதுக்கு காரோட பேட்டரி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ வர பேட்டரி எல்லாமே 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் தான் வந்து கம்பெனிக்காரங்க வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே அந்த பேட்டரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்போ வேணாலும் பிரேக் டவுன் ஆகலாங்கிறது தான் அதோட மீனிங்கு. ஸோ முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் காரோட பேட்டரி. சப்போஸ் பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நியரஸ்ட் ஒர்க் ஷாப்பில் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு பேட்டரியை வச்சு ஜம்ப் பண்ணி அப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை பேட்டரி ஷாப்லேயோ கொடுத்து உங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பேர் வீலை வெளியெடுக்கிறதுக்கு முன்னாடி வீல் ஸ்பேனர் இருக்குது. கார் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இந்த டோ ஹூக்கை முன்னாடி மாட்டி தான் இதில் வந்து டோ பண்ணுவாங்க. இது ஜாக்கியோட லிவர். இந்த லிவர் வச்சு தான் நம்ம எப்படி ஜாக்கி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது காரோட ஜாக்கு. இப்போ வீல் ஸ்பேனர் வச்சு இப்போ நான் நம்ம நட்டு எப்படி கழட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். நான் ஒரு சில கார்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப், இதுக்கு மேலே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை கழட்டினா தான் இந்த நட்டை கழட்ட முடியும். அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கும், அதை இந்த ஸ்பேனரோட அட்டாச் பண்ணி போட்டு தான் கழட்டணும். பட் இந்த காரில் அப்படி கிடையாது, டேரெக்டாகவே போட்டு கழட்டிக்கலாம். இந்த ஸ்பேனரை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்க அப்படின்னா லூஸ் ஆகும், கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா டைட் ஆகும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி இந்த போல்ட்டை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி 4 போல்ட்டையும் நீங்கள் வந்து லூஸ் பண்ணி வச்சுட்டு ஜாக்கி வைக்கணும். இந்த ஜாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே பகுதி வந்து இந்த இடத்துல ரன்னிங் போர்டு அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், அந்த ரன்னிங் போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜாக்கி லிவர் கொடுத்துருப்பாங்க, இதில் வர ஹூக்கை வந்து இதில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து இப்படி திருப்பிக்கலாம். இதை வந்து நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்து கார் வந்து மேலே போகும். டயரில் கீழே கேப் வர வரைக்கும் இதை நீங்கள் திருப்பணும். இப்போ வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் தூக்கிட்டு இந்த 4 நட்டையும் நீங்கள் ஃபுல்லாக கழட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸ்பேர் வீல் எடுத்து மாட்டி இந்த 4 நட்டையும் போட்டு மட்டத்துக்கு டைட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு நட்டை லூஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை தான் இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மட்டத்துக்கு கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா டைட் ஆயிரும். மறுபடியும் இதை கழட்டிட்டு இந்த ஜாக்கை வந்து நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்க அப்படின்னா கார் கீழே டவுன் ஆயிரும். இதை ஃபுல்லாக டவுன் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது, நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க.
இப்போ எல்லா போல்ட்டையும் நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணுறோம். இதுதான் நம்ம லூஸ் பண்ணியிருந்த போல்ட்டு. இதை நான் டைட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கால் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா சிச்சுவேஷன்லையும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்து நம்ம போட போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார் ரேஸ் பற்றின வீடியோ. அது எக்ஸ்க்ளூசிவாக கார் ரேஸ் ட்ராக்ல நம்ம அதை ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை.